அம்மாவுடைய வழிகாட்டு பெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஜெயக்குமாருடைய சட்டமன்ற தொகுதியில் ராயபுரத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான்மை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகிற மடிக்கண்ணுடைய மொத்த எண்ணிக்கை, தொடர்ந்து நாம் வழங்கி கொண்டிருந்த மடிக்கண்ணியுடைய எண்ணிக்கை 54,32,000 மடிக்கணினை நாம் வழங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு வழங்கப்படுகிற மடிக்கணினி +1 +2 17-18 முடித்துவிட்டு செல்கிற மாணவர்களுக்கு 3 மாத காலத்திற்குள் வழங்கப்படுகிற மடிக்கணி எண்ணிக்கை 15,32,000 மடிக்கணினி வழங்குகிற வரலாறு என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, புதிய பாடத்திட்டம் என்பது இந்தியாவை வியக்கத்தக்கிற்கு பாட மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக மேலைநாடுகளுக்கு செல்வதற்காக மாணவர்கள் நாம் தேர்வு செய்து இன்று இந்த பகுதியில் இருக்கிற ரயில்வே நிலையத்தை மூட்டைக்கூடிய ஒரு தொழிலாளருடைய மகள் மலேசியா சிங்கப்பூர் செல்கிற போது மலேசியாவுடைய அதிபர் அவர்கள் பார்க்கின்ற போது உங்களை எப்படி தேர்வு செய்தார் என்று கேட்கிற போது, எங்களை தேர்வு முறைகளை பொறுத்தவரையிலும் எந்த தலையீடுகளும் இல்லாமல் ஒவ்வொருவரும் தேர்வு செய்து எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த தமிழக அரசு என்பதை பாராட்டியது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகின்ற போது நீங்கள் யார் என்று கேட்கின்ற போது ரயில்வே நிலையத்தில் மூட்டை தூக்கிற தொழிலாளியுடைய மகள் என்று சொன்ன உடனே அவர் கண்கலங்கினார். அப்போதே அவரும் சொன்னார், நான் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியுடைய வழியிலே தான் வந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டு இன்றைக்கு அதிபராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மாணவருக்கும் இந்தியாவுடைய பணம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய இந்திய நாட்டுடைய 3000 ரூபாய் நிதிகளை வழங்கி அவர் அவர்களெல்லாம் வாழ்த்தி அவரோடு சென்ற 28 பேர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது மேலை நாடுகளே சென்று கலை, பண்பாடு, கலாச்சாரம், அறிவியல் போன்றவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதிப்பின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் அதிலே தலையிடுகள் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத்தான் அந்த மாணவி அங்கே குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் பட்டய கணக்காளர் சொல்லப்படுகிற புதிய பாடத்திட்டம் என்பது இன்று நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய தென் மாநிலம் என்று சொல்லப்படுகிற கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அதே போல் தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மொத்தமாக 1,55,000 பேர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1,02,000 பேர்கள், அதிலே கூடுதலாக நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் பட்டய கணக்காளரை பொறுத்தவரையும் இந்திய நாட்டுடைய மக்கள் ஜனத்தொகை 130 கோடி, ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற அந்த வரி இலக்கை எட்ட வேண்டிய 75% கணக்கு காட்டியாக வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு குறைவான ஆடிட்டர் தான் இந்தியாவிலே 2,85,000 பேர் இருக்கிறார்கள். ஆகிய பட்டய கணக்காக என்று சொல்லப்படுகிற சிஏ முடித்துவிட்டு சென்று தங்கள் பணிகளை இந்த மக்களுக்கு ஆற்றுவதற்கு கூடுதலாக மாணவர் தேர்வு செய்யும் என்ற நோக்கத்தோடு தான் +2 முடித்து எக்ஸாம் எழுதிய உடனேயே அவர்களுக்கு பயிற்சியை வழங்கி தேர்வு எழுதுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். நேற்றை முன்தினம் நம்முடைய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களும் நானும் ஒரு நிகழ்ச்சியை மயிலாப்பூரில் கலந்து கொண்டோம். ஒரே நேரத்தில் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு 70 இடங்களிலே 20,000 பேர்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. சார், புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு நிலைப்பாடு என்ன? எனக்கு தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே வருது புதிய கல்விக் தொடர்பாக. புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். இருமொழிக் கொள்கை தான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், அம்மா வழியில் நினைவிட்டுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர், இந்த அரசும் இருமொழிக் கொள்கையை தான் நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் பாரத பிரதமருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கே கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தெளிவாக மக்களுடைய உணர்வுகளை பெற்று இல்லை, மதிப்பின் அடிப்படையில் நான் சொன்னது போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். 700-300 வரையிலும் தான் இது மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிற மதிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் முதல் முதலே நாம் அரசின் சார்பாக நீட் தேர்வுக்காக பயிற்சி அளித்திருக்கிறோம். படிப்படியாக அந்த ஆண்டுதோறும் அவருடைய பயிற்சி பெறுகிற போது இந்த ஆண்டு 2 மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவர் நிலையை சொல்லிவிட முடியாத அந்த மாணவர்களின் பெயரை நான் சொல்லுகிறேன். 2 மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 2 மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிற பட்டியலை உங்களுக்கு தருகிறேன். பெயர் வேண்டுமானால் அதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
சில பத்திரிகைகளில் கூட 2 லட்சம் பேருக்கு குறைவாக மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்த்து இருக்கிறது சொன்னார்கள். 1,65,000 மாணவர்கள் கூடுதலாக இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்க அதனுடைய பட்டியலில் இருக்கிறது. 2 மாணவர் என்று சொன்னது எந்த மாணவர் என்று உங்களுக்கு தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.